வானிலை ஆய்வுமே வந்து 12ஆம் தேதியே வந்து தகவலை கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. இதை வந்து அரசாங்கம் வந்து சரியா கையாளல அப்படின்னு நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு ஒரு தீய எண்ணத்திலிருந்து வெளிப்படுவது. நான் என்ன சொல்கிறேன்னா, அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆரம்பத்திலேயே சொல்லும்போது, 12ஆம் தேதி அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பேட்டியிலேயே என்ன இருக்கு? நீங்கள் வந்து 64 மில்லிமீட்டரிலிருந்து 124 மில்லிமீட்டர், அது சென்டிமீட்டரில் சேர்த்தீங்கன்னா எவ்வளவு? 6.4 சென்டிமீட்டர்லேருந்து 12.4 சென்டிமீட்டர். இதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கடைசியில் அதி கனமழைன்னு சொல்கிறாங்க. அதி கனமழை என்பதற்கான வரையறைன்னு சன் டிவி ஒரு விவாதத்துக்கு வந்திருந்த ரமணன் சார்கிட்ட கேட்கும்போது, முன்னாள் வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அவர்கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார், 21 சென்டிமீட்டர் இருந்தான்னு சொன்னார். 21 சென்டிமீட்டருக்கு நீங்கள் பார்க்க முடியும், ஆனால் 1 மீட்டர் 15 சென்டிமீட்டர், 115 சென்டிமீட்டர் காயல் பட்டணத்தில் பொழிஞ்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும்? ரெண்டாவது வந்து இப்போ திருநெல்வேலி நான் சொன்னேன், 646 கற்பிணி பெண்களை எடுத்துகிட்டு வந்தாங்க, இங்கே இருந்தவங்களை கூப்பிட்டு வந்தாங்க, இதெல்லாம் நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் தாமிரபரணி ஆற்றினுடைய கொள்ளளவு எவ்வளவு, நீங்கள் அதை என்ன செய்ய முடியும்? ஆறை அகலப்படுத்த முடியுமா, இல்லை ஆறு ஓரத்தில் சுவர் கட்ட முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் மக்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக முடியும், அதை தானே செய்ய முடியும். அப்போ அவர்கள் வீடுகள் பாதிக்கப்படுவது, அவர்கள் கால்நடைகள் பாதிக்கப்படுவது, இதற்கு எப்படி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தால் அப்படி ஆடு மாடு கோழி பூனை எல்லாத்தையும் அள்ளி கொண்டாந்து கொடுத்துருப்பீங்களா, இல்லை குஜராத்தில் அப்படி தான் பண்ணாங்களா? என்ன இது பைத்தியக்காரத்தனமான ஆர்கியூமெண்ட்டுனே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க எங்கேயாவது கீழே கிரவுண்டில் போய் பார்த்தா தானே. இப்போ கோரம்பெல்லாம் குளம் உடஞ்சிருச்சு, அதில் என்ன நீங்கள் வந்து, அதாவது நீங்கள் பாபநாசம் அணையிலிருந்து தண்ணியை முன்கூட்டியே திறந்தீங்களா அப்படின்னு கேட்டால் அது நியாயம். ஏன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் அதிகமாக விட்டீங்களான்னு அவங்க தொடர்ச்சியாக விட்டுருக்காங்க. ஆனால் 40,000 கண்ணாடி தான் கொள்ளளவுன்னு சொல்கிறாங்க, 60,000 கண்ணாடி திறந்து விடுறீங்க, ஏன்னா அணையவும் காப்பாற்றணும், ஆனால் உடஞ்சி போச்சுன்னா மொத்தமாக வந்துடும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, 60,000 கண்ணாடி திறந்து விட்ட போது மழையும் பொழிந்து கொண்டு இருக்கிற போது 120,000 கண அடி அளவுக்கு தண்ணி வருது, அதனால தான் 3 அடி மேலே 4 அடி மேலே அந்த மாதிரிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறது. எனவே ஒன்று, வானிலை ஆய்வு மையம் துல்லியமாக கணிக்க முடியாது இப்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை நிர்மலா சீதாராமன் ஒத்துக்காமல் என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்லிட்டோம் நீங்கள் இந்த ஆண்டு அந்த 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 பாடி லாங்குவேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 31 பேர் செத்து போயிட்டாங்க. அதாவது அவருக்கு நான் சொல்லணும்னு, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து இந்த ஆண்டு செய்தி வெளியிட்டிருக்காங்க, நாடாளுமன்றத்தில் கேட்கும்போது பருவமழையால் இந்த ஆண்டில் எவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு 6-7 மாதத்துக்கு பருவமழையால், பருவமழைக்கு அரசாங்கம் எப்போதுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும், வடமேற்கு பருவமழை தென்கிழக்கு பருவமழைக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும். இது அந்த வகையிலான மழை இல்லை, திடீரென்று வந்தது என்பதை கவனத்தில் வச்சுக்கணும். இவ்வளவு பண்ண பிறகும் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குஜராத் தத்தளிச்சது, கார்கள் இப்படி அடிச்சுட்டு போச்சு, இதெல்லாம் இருக்குது. எனவே ரொம்ப சமயோஜிதமாகவும் ரொம்ப ஃபாஸ்டாகவும் மாநில அரசாங்கம் செயல்பட்டது என்பதை தான் நான் பார்க்குறேன். அவங்க சொல்கிறது வந்து முற்றிலும் ஏற்க முடியாத, ஒரு குறைந்தபட்ச தர்க்க நியாயம் இருக்கிறவர் கூட சொல்லக்கூடாத முறையில் மிக மோசமாக அவர் அதை சொல்கிறாரே தவிர உண்மையான நிலவரம் அமையும்.